அண்மை செய்தி, கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் தற்போது ஆளுநரை நாளை சந்தித்து மனு அளிக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மதுபான கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு உரிய நீதி வேண்டியும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியும் நாளை ஆளுநரிடம் மனு அளிப்பு இருப்பதாக தற்போது அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையில் போலி மது அருந்தி உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பத்துக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அரசால் அனுமதிக்கப்பட்டவாறில் சட்டவிரோத மதுபானம் விற்கப்பட்டது எப்படி என்றும் தற்போது எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநரை நாளை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே இன்று சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு நிகழ்த்தியிருந்த சூழ்நிலையில் தற்போது நாளைய தினத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறாா்.